நாளுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழ்கூறு நல்லுலகிற்கு வணக்கம். வீரசைவர் வழிகாட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சிவலோக பண்டாரம் என்ற சித்தருக்காக காத்து நின்ற நெல்லையப்பர் தேர் பற்றிய வரலாற்றை இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்கப் போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் தென்காசி திருநெல்வேலி சாலையில் அமைந்துள்ளது பாவூர் சத்திரம். இவ்வூரிலிருந்து சுரண்டை செல்லும் வழியில் அமைந்துள்ள ஊர்தான் கீழப்பாவூர் என்ற சிற்றூர். இங்கு தற்பொழுதுள்ள நூலகத்தின் பின்புறம் வழியாக குருக்கள் மடம் பகுதிக்கு சென்றால் அங்கு சிவலோக பண்டாரம் ஜீவசமாதி உள்ளது. இந்த ஆலயத்தை பற்றி ஆரம்ப காலத்தில் யாரும் அறியாமல் இருந்தனர். இந்த ஆலயத்தை சீரமைக்க தேவப்பிரசன்னம் பார்த்தபொழுது பல அற்புத தகவல்கள் கிடைத்தன. அவை அனைத்தும் சிவலோக பண்டாரத்தின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அமைந்திருந்தது. பெரும்பாலும் சித்தர்களின் இயற்பெயர் நமக்கு தெரியாது, காரணப் பெயரால் தான் நாம் அழைப்போம். சிவலோக பண்டாரத்தின் இயற்பெயர் தெரியவில்லை. வடக்கில் கைலாயம் வரை சென்று அங்கு தங்கியிருந்து மீண்டும் தமிழகம் வந்ததால் மக்கள் இவரை அன்போடு சிவலோக பண்டாரம் என்று அழைத்ததாக ஒரு செய்தி உள்ளது. சுமார் 400 வருடம் பழமையான வரலாறு இது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட சிவலோக பண்டாரம் வடக்கே இமயம் வரை சென்று அற்புத வரங்கள் சக்திகள் பெற்று தமிழகத்தில் திருநெல்வேலியை நோக்கி புண்ணிய யாத்திரையாக வந்தவர். வழியில் சிற்றாறு செழிப்பாக்கும் கீழப்பாவூரை கண்டார், மனம் பூரித்தார். நீர்வளமும் நிலவளமும் மக்கள் வளமும் கொண்ட கீழப்பாவூர் அவருக்கு மன அமைதியை தந்தது. இங்கேயே அமர்ந்திருப்பது என்று முடிவு செய்தார். அங்கேயே இரட்டை சிவலிங்கங்களை நிறுவி வணங்கி வந்தார். தனியாக இருந்து வழிபட்டு வந்த அவரிடம் சில காலத்தில் பல சீடர்கள் சேர்ந்தனர். அவர்களுக்கும் உபதேசம் செய்து அங்குள்ள மக்களுக்கும் அருள்பாலித்து வந்தார். பல மூலிகைகளை அறிந்து அவற்றை கொண்டு மக்கள் நோயை தீர்த்து வந்தார். இவர் அருட்பிரசாதம் கஞ்சியாகும். அந்த கஞ்சியை காய்ச்சி ஏழைகளுக்கு வழங்கி வந்தார். அதையும் ஓலைப்பட்டையில்தான் வழங்குவார். அதை குடித்து தீராத நோய்கள் தீர்ந்து சென்றவர்கள் பலர். சிவலோக பண்டாரத்தின் அற்புத சக்திகள் பரவியதால் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது, சீடர்கள் எண்ணிக்கை அதிகரித்தது. இக்காரணத்தினால் சிவலோக பண்டாரம் அமர்ந்த இடம் குருக்கள் மடம் என்று அழைக்கப்பட்டது. குருக்கள் மடத்தில் இருக்கும் சமயம் தவிர சிவலோக பண்டாரம் கீழப்பாவூர் நரசிம்மர் கோவிலுக்கு செல்வார். அங்கு நரசிம்மர் குளத்தில் நீராடுவது, நீரில் தனது ஆடையை படுக்கையாக விரித்து படுத்திருப்பது போன்ற சித்து வேலைகளை செய்திருக்கிறார். ஒருமுறை நெல்லையப்பர் ஆணி தேரோட்டத்தில் சிவலோக பண்டாரம் கலந்து கொண்டார். சன்னியாசி குளத்தில் இருந்த அவர் பொதுமக்களோடு மக்களாக மிகுந்த ஆர்வம் கொண்டு தேரின் முன் சென்று தேரின் வடத்தை பிடித்தார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த சிலர் இவரை சாதாரண மானிடர் என்று நினைத்து தேரை வேறு பக்கம் சென்று இழுங்கள் என்று விரட்டிவிட்டனர். இதனால் வருத்தமடைந்த சிவலோக பண்டாரம் அங்கிருந்து அகன்றுவிட்டார். அவர் சென்ற பின் பலரும் தேரை இழுக்க கொஞ்சம் கூட அசையாமல் நின்றுவிட்டது. பல மணி நேரம் அசையாமல் நின்ற தேரை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர். கூட்டத்தில் இருந்த ஒருவர் தேர் இழுக்க வந்த சன்னியாசியை எல்லோரும் சேர்ந்து விரட்டிவிட்டார்கள். அவரை கூட்டி வந்து தேரை இழுங்கள், அப்பொழுதுதான் தேர் நகரும் என்று கூறினார். பக்தர்கள் சிவலோக பண்டாரத்தை தேடி கீழப்பாவூர் வந்தனர். நிலைமையை எடுத்து கூறினர். பிறகு சித்தர் நெல்லை வந்து தேர்வடத்தை தொட்டுக் கொடுக்க தேர் நகர்ந்தது. தவ வலிமை மிகுந்த தன் பக்தனின் புகழை பரப்புவதற்காக நெல்லையப்பர் செய்த திருவிளையாடல்தான் இது என்று பக்தர்கள் பேசிக்கொண்டனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் இருந்து குருக்கள் மடத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. மடத்திற்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிவலோக பண்டாரத்தின் சீடர்கள் ஓலைப்பட்டையில் கஞ்சியை பிரசாதமாக அளித்தனர். அதனை வாங்கி உண்ணும் பக்தர்கள் ஓலைப்பட்டைகளை கீழே போட்டு விடுவார்கள். அந்த ஓலைப்பட்டைகள் பறந்து மடத்திற்கு கிழக்கு பகுதியில் மக்கள் வசிக்கும் தெருவில் வந்து விழுந்தன. கிழக்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள் சிவலோக பண்டாரத்திடம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஒரு கட்டத்தில் தெருமக்களின் எதிர்ப்பு வலுத்தது. அந்த தெருமக்கள் மடத்தின் கூரையை பிரித்து போட்டார்கள்.
மடத்தை தீயிட்டும் கொளுத்தினர். உடனே சிவலோக பண்டாரம் அந்த தெருமக்களை நோக்கி சாபமிட்டார் எனவும், மடத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த தெரு முழுவதும் தீப்பிடித்து எரிந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். இன்று வரை அந்த தெரு வளர்ச்சியடையாமல் வெட்டுப்பட்டான் முடுக்கு என்ற பெயரில் வழங்கி வருகிறது. தேவ பிரசனம் பார்த்தபொழுது அவ்வூருக்கு சன்னியாசி சாபம் இருப்பதாக கூறினர். யார் அந்த சன்னியாசி என்று ஆராய்ந்த பொழுது சிவலோக பண்டாரமாக இருக்கலாம் என்று அவ்வூரின் மூத்த மக்கள் கூறினர். சன்னியாசி சாபத்திலிருந்து விடுபட அவரது ஜீவசமாதியினை புதுப்பிக்கும் வேளையில் ஊர் மக்கள் ஈடுபட்டார்கள். சிவலோக பண்டாரத்தின் ஜீவசமாதியினை புதுப்பிக்கும் பொருட்டு கல்மண்டபம் அமைக்க வேண்டிய காரணத்தினால் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டது. அப்பொழுது சிவலோக பண்டாரத்தின் சிலை அமைக்கப்பட்ட இடத்திற்கு கீழாக அவருடைய எலும்புகள் கிடைத்தன. புனரமைப்பு வேலை முடிந்தவுடன் அதை மீண்டும் உரிய இடத்தில் மரியாதையுடன் வைக்கப்பட்டது. இந்த ஆலயம் குழந்தை பேருக்கு மிகவும் முக்கிய தலமாக கருதப்படுகின்றது. இவரது ஜீவசமாதியை வணங்கி பலரும் குழந்தை வரம் பெற்று வருகிறார்கள். இந்த கோவிலின் தலவிருட்சம் ஆலமரம் மற்றும் நாகலிங்க மரமாகும். இந்த மரங்களையும் வணங்கி மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதுவே சிவலோக பண்டாரத்தின் வரலாறு. வாழ்க பண்டாரத்தார் சமுதாயம், ஓங்குக சிவலோக பண்டாரத்தின் புகழ். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி கலந்த வணக்கத்துடன். வீரசைவர் வழிகாட்சி நேயர்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.